நாட்டில் கல்வியில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக 34 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என தூத்துக்குடி மக்களவை உறுப்பினரும் திமுக மகளிரணி செயலாளருமான கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் மேற்கொள்வதற்காக திமுக ஒரு குழு அமைத்து பல்வேறு கருத்துக்களை கூறியது. அந்த கருத்துக்கள் எதுவும் இதுவரை ஏற்கப்படவில்லை. பல்வேறு மாநிலங்கள் இந்த கொள்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து கூறிய கருத்துக்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். சமூக நீதிக்கு எதிரானதாகவும் மொழி திணிப்பிற்காகவும் மாநிலங்களிடையே உரிமையை பறிக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என கூறியவர், இந்த கொரோனா தொற்று பரவி வரும் இந்த சூழலில் நீட் தேர்வை தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட வேண்டும், பின்னர் அது நிரந்தரமாக விலக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசு எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது. இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களையே பட்டியலிடவே முடியாது என்ற அவர், 2021 ஆண்டு தேர்தலுக்கான பிரச்சாரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா தவிர மக்களை பாதுகாப்பதில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று அவர் கூறினார். நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்து. சமீபத்தில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த கொரோனா காலத்திலேயாவது இந்த ஒரு ஆண்டு முதல்ல விலக்களித்து விட்டு பிறகு வந்து அதை முற்றிலுமாக நீட் தேர்வை ரத்து செய்வதை பற்றி சிந்திக்கலாம். இந்த வருடம் இல்லாமல் இருக்கும். இதுதான் இவங்க கொரோனா காலத்தில் தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து அதை பட்டியலிடவே முடியாது. ஏதோ வந்து இவங்களோட தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறாங்களே தவிர மக்களை பாதுகாப்பதில் இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. இல்லைங்க, எல்லா மாநிலங்கள்லையும் எல்லாரையும் இணைத்து கொண்டுதான் வந்து கொரோனா பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. தொடர்ந்து தளபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், சில கருத்துக்களை சில ஆலோசனைகளை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதை எல்லா மாநிலங்கள்லையும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அவர்களுடைய உதவி எல்லாத்தையும் இணைத்து கொண்டுதான் கொரோனா பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஏதோ அதிமுக மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து மிக தவறு. எந்த அரசு விழாக்களில் வந்து மக்கள் பிரதிநிதிகள், மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து தொடர்ந்து இது நடந்துட்டு தானே இருக்கு. இத்தனை நான் கோவிட் வரதுக்கு முன்னாடி மட்டும் எங்களுக்கு எல்லாம் அழைப்பு வந்திருக்கா, நிகழ்ச்சிகள்ல வந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை இல்லை.